சட்டத்துறை தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி. மாமதுர அன்னக்கோடி மாமதினி ராஜா ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காரு. ஜெய் அட்வகேட்டா ரொம்ப கோபா பண்ணிருக்காரு. ஒரு மேடை இரண்டு விருது. கலாட்டாவின் நட்சத்திர மற்றும் வண்டர் விமன் அவார்ட்ஸ் மிக பிரமாண்டமாக வரும் நவம்பர் 30 தேதி நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஃப்ரீ டிக்கெட்ஸை பெற கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க, அல்லது www.galatta.com வெப்சைட்ல போய் உங்க ஃப்ரீ டிக்கெட்ஸை பெறுங்க. அவருடைய 96th பிறந்த நாள் போது ஐநா சபையில இருந்தும் முக்கியமான நபர்கள் வந்து இந்த திட்டத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. கயாகல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நீங்கள் அந்த போதிதர்மர் படத்தில் பார்த்துருப்பீங்க, சூர்யாவோட படத்தில் அவர் வந்து அந்த ஹெரிடிட்ரி பற்றி சொல்லியிருப்பார், அந்த எப்படி அந்த ஜீன் வழியாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுடைய கோபம் கவலைக்கும் வந்து ரெண்டும் ரெண்டு எண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும் கோவப்பட்டுட்டீங்க இல்லை கவலைப்பட்டுட்டீங்க இல்லை பயப்பட்டீங்க அப்படின்னா அது ஆன்மீகத்துக்கு அப்படி எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அப்போ அதுக்கு ஒரு தவம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மனசை ஒடுங்கி ஒருநிலைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ கொடுத்துட்டு இந்த பயிற்சி முறைகளெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு ஆன்மீகம் கொடுக்கறதுக்கு மறுத்துது. பட் ஆனால் மகரிஷி மட்டும்தான் இல்லை, நம்மளை விட அதிகமாக நல்ல தவம் பண்ணக்கூடியவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிராமிய சேவை திட்டம்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் அந்த கிராமத்தை தத்தெடுத்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இலவச யோகா. நம்ம சமுதாயத்துலேருந்து என்ன கன்சியூம் பண்ணுறோமோ, ஒரு விவசாயத்து மூலமாக இருக்கலாம், ஒரு மக்களால் இருக்கலாம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனை கொடுத்தது எனக்கு குரு தான். அது எல்லாமே ஒரு கல்வியாக வந்து புற வழிபாடு செய்யறது எல்லாமே அக வழிபாட்டுக்கான ஒரு பாதை. அதை விடணும்னு நான் சொல்லலை, ஆனால் அதை உணர்ந்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு பயணம் போகிறது, பயணம் போய் எங்கேயோ இறைவன் வந்து எங்கேயோ இருக்கான் அப்படின்னு போய் அடையிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இங்கே உணர்தலே அடைதல். எந்த விஷயத்தை நீங்கள் உணர்றீங்களோ அதுதான் அடைதல். அப்போது உட்காந்து அப்போது என்ன பண்ணாங்கன்னா சித்தர் மக்கள் மகான்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்தாங்க. குழந்தைகள் பார்க்கும்போது அவங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக நிறைய ஞாபக சக்தி திறன், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு. அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் வாழ்க வளமுடன் அமைப்பிலிருந்து சீதாலட்சுமி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம். வாழ்க வளமுடன். இப்போ இந்த வாழ்க வளமுடன் அப்படிங்கிற இந்த அமைப்பு, அதனுடைய குரு வேதாத்ரி மகரிஷி. இப்போது ஒருத்தருடைய ஒரு சாமானியமான ஒரு வாழ்க்கையில் குரு அப்படிங்கிறவர் எதுக்கு தேவைப்படுறாரு, குருவுடைய அந்த ரோல் என்ன? குருவுடைய ரோல் அப்படிங்கும்போது அந்த குரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே வந்து வாழ்க்கையினுடைய இருளை போக்கக்கூடியவர் அப்படின்னு தான் அர்த்தம். அதில் ஒரு பாடல் குருவை பற்றி சொல்லும் பொழுது வேதாத்ரி மகரிஷியோட ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருது. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் அப்படின்னு சொல்லிட்டு. குருன்னா நம்மளுக்கு என்னென்னா நம்மளுக்கு ஒரு மாடல், நம்மளுக்கு எது தேவையோ. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்கும், ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு மனித சமுதாயத்துக்குன்னு ஒரு தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உடை, இருப்பிடம், அந்த மாதிரி ஒரு பேசிக் நீட்ஸ் இருக்கும். அதை தாண்டி ஒரு அறவாழ்வுக்கான ஒரு வாழ்க்கை நெறியை நம்மளுக்கு கொடுக்கணும். ஜெனரலாக ஒழுக்கம் கடமை ஈகை அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல ஒரு படிநிலை, ஒரு மனிதனுக்கு தேவையான ஒரு படிநிலை. இதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு என்னதான் அப்பா அம்மா நம்ம ஒழுக்க விதிகளை நம்மளுக்கு சொல்லியிருந்தாலும் நம்மளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஒழுக்கம் சார்ந்த நெறிகள் எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா ஒரு உடை எப்படி இருக்கணும், ஒரு நேர மேலாண்மை, அந்த மாதிரி தான் ஒரு ஒழுக்க நெறியை வந்து நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு வழி வழியாக சொல்லி வந்திருக்காங்க. குரு சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்க நெறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ ஒரு துன்பம் தராத ஒரு செயலை செய்யணும், இதுதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வேற யாரோ சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் ஒரு குரு சொல்லும்போது அவர் எந்த நிலையில் இருக்கார் அப்படின்னா பக்குவப்பட்ட நிலையில் இருக்கார். ஒரு வழி வழியாக அவர் ஒரு வாழ்க்கை நெறியை வந்து கடந்து வந்திருப்பார், அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ஃபார்முலாவாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க.
அந்த மாதிரி இப்போ வழிபாட்டு முறைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்முலாவாக எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கோவப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, தேவையில்லாமல் ஆசைப்படக்கூடாது, அதிக ஆசைப்படக்கூடாது, இது எல்லாமே வந்து ஒரு நூல் வழி செய்தியாகவே, செவி வழி செய்தியாகவே நம்மளுக்கு வந்திருந்துருக்கு. ஆனால் வேதாத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா, அழகான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட போதுமான வாய்ப்பு வசதி இருக்கா அப்படின்ற இந்த வேதாத்திரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் கருதுறது இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாஸை தான். இது ஒரு குருவாக கொடுக்கும்போது எப்படி இருக்கும்னா, ஒரு பால் வந்து ஒரு தயிராக மாறணும் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அது கெட்டுப்போன ஒரு தயிராக தான் மாறும், எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா. இதே ஒரு பக்குவப்பட்ட தயிரை எடுத்து அந்த பாலில் விட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம உபயோகிக்கக்கூடிய ஒரு தரமான தயிராக அது மாதிரி இருக்கும். குருங்கிறவர் அப்படி ஒரு பக்குவப்பட்ட ஒரு தயிர் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கார். அவர் எப்படின்னா சாக்ஷாத் பரபிரம்மம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ, குரு மகேஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ஷாத் பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கிறவங்க தான். அவங்க நம்மளுக்கு சொல்லும் பொழுது அப்படின்னா அவங்க பட்ட இன்னல்கள் சங்கடங்கள் எல்லாமே ஒரு தொகுப்பாக ஒரு ஃபார்முலாவாக நம்மளுக்கு கொடுக்கும்போது எளிமையாக இருக்குது. அதுவும் இந்த வேதாத்திரியம் போன்ற கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒரு எழுத்து கல்வி கூட தெரியாத ஒரு பாமர மக்களுக்கு கூட இந்த செய்தி சொல்லி அவங்களுக்கு எளிமையாக அந்த பிரச்சனையிலேருந்தோ கவலைகள்லேருந்தோ நம்ம வெளியில் கொண்டு வர முடியும். உடல் ரீதியான உபாதையில் இருக்காங்க, இல்லை மனம் சரியில்லை அவங்களுக்கு அப்படிங்கும்போது அதில் எளியில் கொண்டு வரத்துக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வழியாக வேதாத்திரியம் இருக்குது. அதுக்கு குரு கண்டிப்பாக வேணும். நம்மளோட வாழ்க்கை கல்விக்கு கண்டிப்பாக ஒரு குரு அவசியம். வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இந்த வாழ்க வளமுடன் அமைப்பு, இந்த அமைப்புடைய கோட்பாடு என்ன? கோட்பாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உலக சமுதாய சேவா சங்கம், இது மகரிஷியால் தான் நிறுவப்பட்டது. தனி மனித அமைதி, உலக அமைதி. ஒரு தனி மனிதன் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு என்ன தேவைன்னா நல்ல ஆரோக்கியமான உடல், ஆரோக்கியமான மனம், அப்புறம் உயிர் வளம், இது வந்து அவனுக்கு அவசியமாக இருக்குது. இது தனி மனித அமைதியிலிருந்து அப்படியே ஒரு சுற்றம், அந்த குடும்பத்துக்கு, அந்த தனி மனிதனுடைய குடும்பத்துக்கு சுற்றம், ஊர், உலகம், இப்படி பரவி ஒரு உலக அமைதியாக அது மாற்றம் பெறணும் அப்படிங்கிறது உலக சமுதாய சேவா சங்கத்துக்கான மெயின் நோக்கம். இது தனி மனிதனுக்கான உடற்பயிற்சி, அதே மாதிரி மனவள பயிற்சியான அகத்தவம், அகத்தாய்வு, இந்த பயிற்சி முறைகளும், காயக்கல்பம்னு உயிரை திறம்பட செய்யக்கூடிய ஒரு காயக்கல்ப பயிற்சி முறையும், இது எல்லாமே நம்ம செய்ய 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 இந்த திட்டங்களையும் அவர் தனி மனித தேவைக்கான திட்டங்களையும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உலக நலம் சார்ந்த, உலக நலத்துக்கான உலக சமாதான திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 500 கவிகளையும் கொடுத்துரு. கிட்டத்தட்ட அவர் 70 புத்தகங்கள் எழுதியிருக்காரு, 1800 பாடல்கள் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு 500 பாடல்கள் வந்து உலக சமாதானத்துக்கான பாடல்கள். வெறும் தனி மனித அமைதியை பற்றி மட்டும் சொல்லிட்டு உலக சமாதானத்தை பற்றி சொல்லலை அப்படின்னா அது சரியாக இருக்காது. ஸோ உலக சமாதானம் அப்படின்னா கூட அதுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கணும், முதல்ல செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்ன, அது எத்தனை வருஷம் செலவாகும். இப்போ நம்ம என்னென்னமோ திட்டங்கள் உலக சமாதானத்துக்காக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பட் இது இவரோடது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஐநா சபைக்கு வந்து ஒரு 3 தடவை போய் இந்த திட்டத்தை வந்து அவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அவருடைய 96வது பிறந்தநாள் போது ஐநா சபையிலிருந்தும் முக்கியமான நபர்கள் வந்து இந்த திட்டத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு சும்மா ஒரு நேம் சிக்குக்கு ஒரு திட்ட வரையறை இல்லாமல் ஒரு ஆழ்ந்த சரியான திட்டமாக இது இருக்குது. உடனே செயல்படுத்தக்கூடிய திட்டம், இந்த 50 காலத்துக்குள்ள நம்ம செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள்னு நிறைய திட்டங்கள் அவர் வச்சுருக்காரு. இதுதான் உலக சமுதாய சேவா சங்கத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குது. தனி மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு அப்படிங்கும்போது உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நெட்டை தட்டினோம்னாவே கிட்டத்தட்ட அவ்வளோ ஆசனங்கள் வந்திருக்கு, அவ்வளோ எக்ஸசைசஸ் வந்திருக்கு. எதுவுமே வந்து இன்னொரு மெட்டீரியல், இப்போ நீங்கள் வேறு வேறு பயிற்சி முறைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கணும், ஒரு மெட்டீரியலை வாங்கி தான் நீங்கள் பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எளிய முறை உடற்பயிற்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கனை, உடல் தசைகளை மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கனை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான உடற்பயிற்சி முறைகள் நிறையா இருக்குது. கண்ணுக்கு கண் பயிற்சி, அதே மாதிரி நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, மகராசனம், அந்த மாதிரி பிராணாயம பயிற்சிகள் கூட எல்லாமே சேர்ந்துருக்கு. காயக்கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நீங்கள் அந்த போதி தர்மர் படத்தில் பார்த்துருப்பீங்க, சூர்யாவோட படத்தில் அவர் வந்து அந்த ஹெரிடிட்ரி பற்றி சொல்லியிருப்பார், அந்த எப்படி அந்த ஜீன் வழியாக வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுடைய வித்து சக்தியை வந்து எந்த அளவுக்கு திறம்பட வச்சிருக்கிறது, அடுத்த தலைமுறை வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக கொண்டு வருது, அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இது பண்ணுறதுக்கான இந்த காயக்கல்ப பயிற்சி முறைகளை எளிய முறையில் வடிவமைச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு 3-10 நிமிடங்களில் செய்யக்கூடிய பயிற்சி முறைகள். அதே மாதிரி அகத்தாய்வு, அகத்தவம் அப்படின்ற 2 பயிற்சி முறைகள் மனதிற்கான பயிற்சி முறைகளாக இருக்குது. இந்த பயிற்சி முறைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
எண்ணம் மாறாய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் அப்படின்ற படிநிலைகளில் இருக்குது. இது எதுவுமே செய்யாமல் நம்ம ஒரு அந்த ரொம்ப நல்ல ஒரு பழக்கம் நம்ம ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்தது, டைரி எழுதுறது, கடிதம் எழுதுறதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எழுத்துக்களாக கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ யாருமே எழுதுறதில்லை, எழுதுறது ரொம்ப கம்மியாயிடுச்சு, எல்லாமே செல்ஃபோன்ஸில் வந்துருச்சு, எழுதுறது கூட செல்ஃபோன்ஸில் வந்துருச்சு. அப்படி இல்லாமல் ஒரு மௌன நிலையில், அமைதி நிலையில் உக்காந்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்மளுடைய தாட்ஸ் சரியாக, கோவப்படக்கூடாது. ஏன்னா ஆன்மீகத்துக்கும் கோபம் கவலைக்கும் வந்து ரெண்டும் ரெண்டு எண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் இருந்தீங்கனாலும், கோவப்பட்டுட்டீங்க இல்லை கவலைப்பட்டுட்டீங்க இல்லை பயப்பட்டீங்க அப்படின்னா அது ஆன்மீகத்துக்கு அப்படி எதிரானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே தப்புன்னு நம்மளுக்கு தெரியும், கோவப்படுறது தப்புன்னு தெரியும், தேவையில்லாமல் கவலைப்படுறது தப்புன்னு தெரியும். ஆனால் அதுக்கு ஒரு ஃபார்முலாவாக இல்லை, எங்கேயுமே அதுக்கு ஃபார்முலா கொண்டு வரல. இது பண்ணால் கோவம் வராமல் இருக்கும், இதை செஞ்சால் கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இல்லை. பட் வேதாத்திரியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எண்ணம் ஆராய்தல், இந்த எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக கெட்ட எண்ணமாக, எதனால் எனக்கு இந்த எண்ணம் வந்தது, கருவமைப்பில் வந்ததா இல்லை ஒரு சூழ்நிலை காரணமாக எனக்கு இந்த எண்ணம் வந்ததா, இது எனக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு இது தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை நீங்கள் உட்காந்து அந்த அட்டவணையை ஃபில்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி சினம் ஏற்பட காரணம் யார், உங்களுக்கு இதில் ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்கா, இதோடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினம் வயப்படுறதுல நீங்கள் ஒரு ஃபார்முலா பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட்டு. இதே மாதிரி கவலை ஒழித்தல் எல்லாமே இருக்குது. என்னன்னா இதை தனியாக நீங்கள் செய்யும்போது நீங்கள் கில்ட்டுக்கு போயிடுவீங்க. இந்த பயிற்சி முறைகள் எல்லாமே வந்து ஒரு குரு இல்லாமலோ இல்லை ஒரு வழிகாட்டுதல் இல்லாமலோ நீங்கள் தனியாக செய்யும்போது ஒரு கில்ட்டுக்கு போயிடுவீங்க. அப்போ இது எப்படி நான் ஓவர் கம் பண்ணி வருது, எப்படி நான் வெளியில் வருது அப்படின்னும் போது ஒரு தவம், அதாவது மனதுக்கு ஒரு வலிமை வேணும். அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரிசல்ட் எடுத்திருப்பீங்க, அந்த அட்டவணையை ஃபில்அப் பண்ணி ஃபார்முலாவை ஃபில்அப் பண்ணி ஒரு ரிசல்ட் எடுத்திருப்பீங்க, அதுக்கு ஒரு வலிமை வேணும், மனதிற்கு ஒரு வலிமை வேணும், அதுக்கு அகத்தவம். அப்போது எந்த பயிற்சிக்கு அப்புறம் எந்த பயிற்சி கொடுக்கணும், இப்போ பேசிக்காக ஆகினை துரியம் இந்த மாதிரி தவங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் மனசை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ஸ்டேட்டுக்கு உங்களை குறைச்சதுக்கு அப்புறம் தான் சினம் தவிர்த்தல் பயிற்சியை கொடுப்பாங்க. இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நீ உங்களுக்கு சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுத்தாங்கன்னா உங்களால் வந்து அந்த சினத்தை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அந்த கவலையை நீங்கள் சரின்னு சொல்லிட்டு இருப்பீங்க, அந்த எண்ணத்தை நீங்கள் இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. முதல்ல அப்போ மனசுக்கு வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அப்போ அதுக்கு ஒரு தவம் நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது, மனசை ஒடுங்கி ஒருநிலைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ கொடுத்துட்டு இந்த பயிற்சி முறைகள் எல்லாம் செய்யும்போது முதல்ல நம்ம கில்ட் கான்ஷியஸ்லேருந்து நம்ம வெளியில் வரும், ஒரு சுயபச்சாதாபத்துலேருந்து வெளியில் வந்து இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். அப்போ அதுக்கு வேதாத்ரியம் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுது. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் செய்த ஆன்மீக சாதனைகள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா? இந்த சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் இல்லையா? அது வந்து அதான் எளிய மக்களுக்கு கூட ஒரு குண்டலினி யோக முறை அப்படிங்கிறத வந்து கொண்டு போயிருக்காரு அப்படின்னு. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு தகுதி பார்ப்பாங்க, ஒரு பின்னாடி அவங்களோட பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து குண்டலினி யோகம் வந்து மறுக்கப்பட்ட காலத்தில் இவர் வந்து குண்டலினி யோகம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கும், ஏன்னா மாதவிடாய் காலங்களில் அவங்களோட குண்டலினி வந்து எனர்ஜி வந்து கீழே வந்துடும், அவங்களோட கர்ப்பப்பைக்கும் அவங்களுடைய இதுக்கும் வந்துடும். ஸோ அதை வந்து நிறைய ஆன்மீக தலங்கள் வந்து வேண்டாம் மறுத்தது, அவங்களுக்கு ஆன்மீகம் கொடுக்கறதுக்கு மறுத்தது. பட் ஆனால் மகரிஷி மட்டும்தான் இல்லை, நம்மளை விட அதிகமாக நல்ல தவம் பண்ணக்கூடியவங்க பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கும் குண்டலினி யோகம் அதுக்கப்புறம்தான் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவர் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் ஆரம்பித்தாங்க. ஸோ அது பெண்ணுக்கு உரிமை கொடுத்து ஒவ்வொருத்தரும் தவம் பண்ண முடியும், அந்த வலிமையை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு தனி மனிதனுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கை சிக்கல்களுக்கும் அவர்கிட்ட வந்து தீர்வுகள் இருக்குது. உலக சமாதான திட்டங்கள்லையும் அதுக்கான தீர்வுகளை வந்து ஒரு சயின்ஸ் வரைக்குமே அதை கொண்டு வந்திருக்காரு, எளிமைப்படுத்தியிருக்காரு. இப்போ ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே வந்துன்னா ஒரு தரப்பட்ட மக்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரியான எழுத்து வடிவமாக இருந்த விஷயத்தை இவர் அழகாக எளிமைப்படுத்திட்டார். யாருனாலும் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டீச்சர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மனவளக்கலையில் அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஆசிரியராக்கியிருக்கார். யார் யாரெல்லாம் இதில் டிப்ளமோ எம்ஏ யோகா இந்த மாதிரி ஆசிரியர் பயிற்சி அப்படின்னு தன்னை உணர்ந்த ஆசிரியர்களை எல்லாரையுமே எல்லா பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து எளிமைப்படுத்தியிருக்காரு. அது வந்து அவரை தவிர எனக்கு யாரும் பண்ணதான் எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அமைப்பு இல்லாமல் கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஆன்மீக எல்லா மையங்களுக்கும் நான் போயிருக்கேன்.
ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு வந்து சரியான பதில், நீ ஒன்று ஆராய்ச்சி பண்ண உனக்குள்ளேயே எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு என்ன உணர செய்தது வந்து என்னோட குரு வேதாத்ரி அருட்தந்தை மட்டும்தான். வேறு எந்த இதுலேயுமே எனக்கு இப்போ இருக்கிற பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துக்கும் நான் போயிருக்கேன். பட் இதில் வந்து எளிமை, அந்த எளிமைப்படுத்தப்பட்ட விஷயம், ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தை உணர வைக்கிற விஷயந்தான் நான் மகரிஷிக்கிட்ட நான் பார்க்குறது, ஆழமாக பார்க்குறது. வாழ்க வளமுடன் அமைப்பு வந்து வெறுமனே ஒரு யோகா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு யோகா கிளாஸ் மட்டும்தான் அவங்க நடத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? யோகா மட்டும்தான் நடத்துகிறாங்கனால இல்லை, கண்டிப்பாக இல்லை. கிராமிய சேவை திட்டம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் அந்த கிராமத்தை தத்தெடுத்து ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இலவச யோகா, அந்த கிராமத்தில் இருக்கிற மகளிருக்கு, குழந்தைகளுக்கு, அந்த மாதிரி எல்லாருக்கும் அப்படி செய்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குடும்பம் சரியாகும். அந்த குடும்பத்தை பார்த்தா, அப்பா இவங்க தவம் பண்ணுற அந்த குடும்பத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது எவ்வளோ அழகாக ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா, அந்த குடும்பத்தினால அவங்க அண்டை பக்கத்தில் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு எந்த தொல்லையும் இருக்காது. முதல்ல அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செய்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தா மற்ற குடும்பங்கள் மாறும், அப்போ அந்த ஊர் மாறும். அந்த ஊரை பார்த்துட்டு அதை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு நிறையா ஊர்கள் மாறி இருக்குது. நீங்கள் யூடியூப்லலாம் போய் பார்த்தீங்கன்னா கிராமிய சேவை திட்டத்தை பற்றி அவ்வளோ விளக்கங்கள் இருக்குது. ஸோ அந்த ஊர் மாற மாற மாற, அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் மாற, கண்டிப்பாக உலக சமாதானம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து சாத்தியமாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தற்சார்பு வாழ்வியில் வந்து எனக்கு யோகா மட்டும் இல்லாமல் ஒரு தற்சார்பு வாழ்வியில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னுடைய குரு தான். எம்ஏ யோகா படிக்கும்போது 2010 நான் படிக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எளிமையான ஒரு வாழ்வு, அதுக்குள்ளே இந்த பொருள் தேவைன்னா இந்த பொருள் தேவையா இல்லையான்னு என்னை யோசிக்க வச்சு இது பண்ணது. 5 வகை தொழில்களை எனக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து முதல் விவசாயம், நெசவு. ஏன்னா அவர் நெசவாளியாக இருந்திருக்காரு. ஸோ நெசவு, விவசாயம், நெசவு, இயற்கை கட்டிடம், அதே மாதிரி எழுத்துக்கல்வி, ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய எழுத்துக்கல்வி, அதே மாதிரி சமையற்கலை. இந்த 5 தெரிஞ்ச ஒரு தனி மனிதன் எந்த ஒரு பெரிய பெரிய இதுவும் இல்லாமல், உழைப்பும் இல்லாமல் தனியாக நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியும். இந்த 5 தொழிலும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னது வந்து தற்சார்பு வாழ்வியலை பற்றி முதல்ல படிக்க ஆரம்பித்து நான் வேதாத்ரி கிட்ட தான், மகரிஷி கிட்ட தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த தேடல் தான் இப்போது எனக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இயற்கை சூழல், நான் சமுதாயத்திலேருந்து நீ என்ன வாங்கியிருக்கியோ அதை நீ திருப்பி கொடுக்கணும், சம ஆதாயம் அப்படின்றத. ஸோ நம்ம சமுதாயத்துலேருந்து என்ன கன்சியூம் பண்ணுறோமோ, ஒரு விவசாயத்து மூலமாக இருக்கலாம், ஒரு மக்களால் இருக்கலாம், அதை திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனை கொடுத்தது எனக்கு குரு தான். அது எல்லாமே ஒரு கல்வியாக கொண்டது வந்து வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். இறைவனை வந்து அடைவது தான் ஆன்மீகத்துடைய இலக்கு இல்லையா? அப்போ இறைவனை அடைகிறதுக்கு யோகா மட்டுமே ஒரு வழியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது வந்து கரெக்டு தான். பட் மனிதனுடைய ஒரு முழுமை பெயர் அப்படின்னு சொல்லுவோம், அது முழுமை நிலை அப்படிங்கிறது வந்து தன்னை உணர்தல் மூலம் இறைநிலையை உணர்தல். அப்போது என்ன நடக்குது இங்கே அப்படின்னா, ஒரு ஈகோ ஸ்டேட்டுக்கு நம்மளை வந்து சுப்பீரியராக ஒன்றா நினச்சிக்கிறோம் இல்லை இன்ஃபீரியராக நினச்சிக்கிறோம், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் தான் மனுஷனுடைய மனசு வந்து சிந்திக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களை உங்கள் மனசு என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ஆமான்னு சொல்லிட்டுருக்கோம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டுருக்கோம், இந்த ரெண்டு ஸ்டேட் தான். அட் அ டைமில் இந்த ரெண்டு விஷயம் தான் மனசு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஈகோ ஸ்டேட் இல்லாமல் உள்ளே இருக்கிற இறைவனை உணர்றது. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுத்தி வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. நீங்கள் வந்து புற வழிபாடு செய்கிறது எல்லாமே அக வழிபாட்டுக்கான ஒரு பாதை, அதை விடணும்னு நான் சொல்லலை, ஆனால் அதை உணர்ந்துக்கணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதை இன்னும் நல்லா செய்வீங்க, திறம்பட செய்வீங்க, புரிஞ்சிக்கிட்டு செய்வீங்க, யாரையும் பாதிக்காமல் செய்வீங்க. இப்போ ஒரு ஆன்மீகம்னாவே என்ன அப்படின்னா, அடுத்தவங்கள எந்த விதத்துலையும் துன்பப்படுத்தக்கூடாது. துன்பப்படுத்தாமல் நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம், ஆனால் துன்பப்படுத்திட்டு இங்கே உள்ள இருக்கிற விஷயத்த நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன முதல்ல நான் உணரணும், என்னை உணர்தல், தன்னை உணர்தல். எல்லாருமே இந்த டாபிக் பேசாத ஆன்மீகங்களே கிடையாது, நான் யார் அப்படின்ற இந்த டாப்பிக்கை பேசாத அமைப்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்கு ஒரு பாத் வந்து பார்த்தீங்கன்னா, நான் யாருன்றது எக்ஸ்ட்ரீம் கேள்வி, அதுதான் இறைநிலை உணர்தல். என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஸ்டெப்பு தெரியாமல் எங்கேயாவது ஒரு பயணம் போகிறது, பயணம் போய் எங்கேயோ இறைவன் வந்து எங்கேயோ இருக்கான் அப்படின்னு போய் அடையிறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. இங்கே உணர்தலே அடைதல், எந்த விஷயத்தை நீங்கள் உணர்றீங்களோ அதுதான் அடைதல். அப்போது உட்காந்து, அப்போது என்ன பண்ணாங்கன்னா, சித்தர் மக்கள் மகான்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்தாங்க. உட்காந்தவங்க இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுக்கும் அதை ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம போகிறோம். அது இங்கேயே நடக்குது, நம்மளுக்குள்ளேயே நடக்குதுங்கன்னா எதுவுமே தேவையில்லை.
அப்போ அந்த ஈகோ இல்லாத ஒரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. அது வந்து வேதாத்திரியம் வந்து ஒரு பெரிய இறைநிலை அமைப்பு அப்படிங்கறத வந்து சாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இறைநிலை அப்படிங்கிறதையும் ஆன்மீகம் அப்படிங்கிறதுலையும் யோசிக்க கூட நேரம் இல்லாத ஒரு டெக்னாலஜி யுகத்தில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மக்கள், வெகுசன மக்கள் வந்து வாழ்க வளமுடன் அமைப்புக்கு ஏன் வரணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள் இந்த வகுப்புகளையெல்லாம் ஏன் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கான பதில் நீங்கள் நேரில் தேடி பாருங்கள். ஒரு மனிதருக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகளை வந்து அவ்வளோ அழகாக வித்தியாசப்படுத்தியிருக்காங்க மகரிஷி. அவங்க சொல்லாத கருத்துக்கள் கிடையாது, பாடல்கள் கிடையாது, எல்லாமே ரொம்ப விளக்கமாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன் வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே எதுவுமே வந்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயம் செஞ்சிட்ருப்பீங்க, ஒரு பக்தி மார்க்கத்துலேயே இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை விட சொல்ல மாட்டாங்க. முதல்ல நீங்கள் அதை விட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்றத முதல்ல சொல்ல மாட்டாங்க. அப்போது உங்களை நீங்களே உணர வைக்கிறதுக்கு அதான் முதல் பார்த்தே அதில். அதே மாதிரி ஒரு மெட்டீரியலாக ஒரு விஷயம் இருக்காது, ஒரு உருவ வழிபாடோ இல்லை நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து வணங்கணும் அப்படிங்கிற அந்த இதுவோ இல்லை. எல்லாரும் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை ரொம்ப எளிமைப்படுத்தி ஃபார்முலா வந்து ரொம்ப சாதாரண மக்களுக்கு கூட, எழுத தெரியாத மக்களுக்கு கூட, எழுத்துக்கல்வி தெரியாத மக்களுக்கு கூட இதை ஈஸியாக கன்வே பண்ண முடியும். அந்த விஷயத்தை ஒரு சின்ன தத்துவம் மூலமாக அதை கன்வே பண்ண முடியும். மாணவர்களுக்கான மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள் பார்க்கும்போது அவங்க வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது மூலமாக நிறைய ஞாபக சக்தி திறன், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஒரு கண் பாதிப்புலேருந்து ஒரு சளி காய்ச்சல் அப்படின்னா கூட தொற்று பரவறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இவங்க வரும்போது அதுக்கான பயிற்சி முறைகளும் எளிமைப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வயதானவர்கள் சில பயிற்சிகள்லாம் வயதானவர்கள் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். இப்போ ஆசனாசை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசானவங்க வந்து அவங்களால கண்டிப்பாக அவங்க சொல்கிற ஆசனங்கள்லாம் பண்ண முடியாது. பட் வேதாத்ரி மகரிஷியோட எளிய முறை உடற்பயிற்சி வந்து ஒரு 3 வயசு குழந்தையில ஆரம்பித்து 80-90 வயசு காலங்களில் கூட அந்த பயிற்சி முறைகளை ரொம்ப எளிமையாக பண்ண முடியும். இந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதே மாதிரி உடனடி ரிசல்ட்டு, இப்போ ஆக்னி தவம் துரிய தவத்தில் வந்து உங்களோட மனம் எப்படி ஒடுங்குது அப்படிங்கிறதுக்கான, பெங்களூர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா அந்த அலைச்சூழல் வேகம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒடுக்க நிலைக்கு வருது அப்படிங்கிறதுக்கு மிஷினே இருக்குது. நீங்கள் எப்பயுமே இப்போ அடுத்து வர ஜென்ரேஷன் வந்து எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் கேட்குறாங்க. இதில் என்ன எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது, கேரண்டி என்ன, கேரண்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இந்த மாதிரி ஒரு அமைதி நிலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் நம்ம கையிலேயே வச்சுருக்கோம். மலைச்சூழல் அழைச்சூழல் வந்து கம்மி பண்ணுறதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து தான் இப்போது இனிப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஜாங்கிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, மகரிஷி காந்த விளக்கத்தை வந்து அப்படி தான் கொடுப்பார். நான் உனக்கு ஜாங்கிரி உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த இது இந்த கலரில் இருக்கும், இதை போட்டு செஞ்சுருப்பாங்க, இது இப்படி இந்த செய்முறை செஞ்சுருப்பாங்க, ஆனால் அந்த இனிப்பை வந்து நீங்கள் சுவைச்சு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி மனவிளக்கல யோகாவும் அப்படி தான், நம்ம அதை சுவைச்சு பார்க்கும்பொழுது, ஏன்னா நான் ஒரு 10-15 இன்ஸ்டியூஷன்ஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் என்னடா அது இப்படி ஒரு பொக்கிஷத்தை நம்ம இவ்வளோ நாள் விட்டுட்டோமே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் ஒரு பயிற்சியிலையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் எந்த அளவுக்கு ஒரு ஆழம் இருக்குது, டெப்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வரணும். ஒரு உலக சமாதானம் கிடைக்கணும்னா அது தனி மனிதன், சுற்றம், ஊர், உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அது விரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாதனை மார்க்கம் வந்து எங்களது போதிச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. சாதனை நீ என்னென்ன ப்ராக்டிஸ் சாதனா ஒன்று தான் ஒரு அப்டைன் அந்த லிஃப்ட் பண்ண முடியும், ஒரு மனுஷனை வந்து லிஃப்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கு இந்த மார்க்கம் தான் சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன், வேதாத்ரி மார்க்கம் தான். வாழ்க வளமுடன் அமைப்பு பற்றி நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ்நாடு தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100-ஆண்டு விழாவினை ஒட்டி திமுக சட்டத்துறை சார்பில் பேச்சு போட்டி.